இன்று தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான கொரோனா பேரிடர், வெள்ளப்பாள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நெருக்கடி சூழ்நிலையிலும் கூட இந்த நெருக்கடிகளை எதிர்கொண்டு நிதி பற்றாக்குறையை குறைக்கிற வகையில் மிக சான்றான நிதிநிலை அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. பொருளாதார திட்டங்களுக்கு மாத்திரமன்றி தமிழ்மொழி வளர்ச்சி, சமூக நீதி கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட கருத்தியல் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, கல்வி நலன் சார்ந்த, மகளிர் நலன் சார்ந்த பல்வேறு கோணங்களில் இந்த திட்டம் பல முக்கிய அம்சங்களை முன்வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற புதிய திட்டங்களை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். மிக குறிப்பாக தமிழ்மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையிலான தொடர்பை ஆய்வு செய்து வெளிக்கொணர்கிற வகையில் வேர்ச்சொல் ஆய்வுகளை நடத்தி புதிய அகரமுதலியை தயாரிக்கிற முயற்சி, அதை போலவே சமூக நீதி கருத்துக்களை பரப்புகிற வகையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூல்களை இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் வெளியிடுவதற்கான முயற்சி, சென்னையில் நடக்கிற புத்தக கண்காட்சியைப் போல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சிகளை விரிவுபடுத்துவது என கருத்தியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பெண்களின் நலன்களில் தொடர்ந்து கவனம் எடுத்துக்கொள்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மூவாரூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய அந்த திருமண உதவி திட்டத்தை இன்னும் கூடுதலான அம்சங்களோடு மாற்றி உயர்கல்வியில் படிக்கிற அனைத்து மாணவிகளுக்கும் பிளஸ் டூவுக்கு பிறகு உயர்கல்வி கல்லூரி படிப்புகளை தொடர்கிற அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருகிற, அவர்கள் இடைநிற்றல் இல்லாத வகையில் கல்வியில் உயர்ந்த உன்னதமான இடத்தை அடையக்கூடிய வகையில் மாதம் 1000 ரூபாய் தருகிற திட்டம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இத்தகைய புதிய முயற்சிகள் அனைத்தையும் மனப்பூர்வமாக வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமாக கடந்த ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைத்தோம். அரசின் கொள்முதல்களில் சற்றேறக்குறைய 2 லட்சம் கோடி ரூபாய் கொள்முதல் நடைபெறுகிறது. அத்தகைய கொள்முதல்களில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பலன் பெறுகிற வகையில் அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான ஒரு தனி ஒதுக்கீட்டை தர வேண்டும், அதன் மூலமாக அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். இந்த பட்ஜெட் அறிவிப்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களை அரசு கொள்முதலில் 5 விழுக்காடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு புதிய புரட்சிகரமான அறிவிப்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் எல்லா நிலைகளிலும் வரவேற்க தகுந்த பல்வேறு அம்சங்கள் இவற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. என்றாலும் கூட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறைக்கான நிதி ஒதுக்கீடு என்பது இந்திய அளவில் ஒப்பிடுகிற போது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. பொதுவாக 5 விழுக்காட்டுக்கும் குறைவாக அல்லது 4 விழுக்காட்டுக்கும் குறைவாக அந்த துறைக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. அவ்வாறு ஒதுக்கப்படுகிற சற்றேறக்குறைய 4000 கோடி ரூபாய் நிதியில் பெருமளவு நிதி என்பது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான பள்ளிக்கூடங்களை நடத்துவதற்கு அந்த ஆசிரியர்களுக்கான சம்பளமாக அது செலவழிக்கப்படுகிறது. ஆகவே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுடைய மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்களை இன்னும் கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு கவனம் எடுத்துக்கொண்டு உருவாக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பணிவோடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறோம். மிக குறிப்பாக
பட்டியல் வகுப்பாருக்கான துணை திட்ட நிதி என்பது ஆண்டுக்கு 14,000 கோடி ஒதுக்கப்படுவதாக கடந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக குறிப்பான அம்சங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே வரும் என்று கருதினோம். அது வெறும் கணக்கீட்டு முறையாகவே சுருக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையில் பழங்குடியினர் பட்டியல் வகுப்பாருக்கான துணைத்திட்ட நிதியை குறித்த இன்னும் கூடுதல் ஆய்வுகளும், அந்த நிதியை முறையாக அந்த மக்களுக்கு சிறப்பு திட்டங்களின் மூலமாக சென்று சேர்க்கிற செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென மாண்புமிகு முதல்வரையும் நிதியமைச்சரையும் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.